நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் குரு முருகன் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு செய்தி இணையதளத்தில் பார்த்தேங்க. பார்த்த உடனே உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் பதிவு. என்னங்க தம்பி அப்படி ஒரு செய்தி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, காங்கிரஸார் வந்து திடீர்னு கோவப்பட்டாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்குதா இல்லைன்னு கேட்கக்கூடாது. கொஞ்சம் இருக்குது ஒரு ஓரமாக. சில சீட்டுகள்லாம் திமுகவுடைய கூட்டணி, திமுக அப்படி ஒரு கட்சி இல்லைன்னா இன்றைக்கி காங்கிரஸ்னு ஒன்று இல்லை. அதுதான் யதார்த்த உண்மை. அப்படி காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு ஓரமாக இருந்து கொஞ்சம் சீட்டுகளை வாங்கி வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க அறிவித்த போராட்டத்தை எண்ணி இதை ராகுல் காந்தி, அதாவது அவருடைய கட்சியினுடைய தலைவர், அடுத்த பிரதம வேட்பாளர், அவர்கிட்ட சொன்னால் அவர் சிரிப்பாக சிரிப்பார். என்ன பண்ணுறது, ஆனாலும் அப்படி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. போராட்டத்தை அறிவித்தாங்க இல்லையா, யாருக்கு எதிராக போராட்டம்? அந்த ஸ்க்ரீனில் பின்னாடி தர்றாரு இல்லையா, ஒரு மனுஷர் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், இவருக்கு எதிராக போராடிட்டு போகிறாங்க. சீமானுடைய எந்த கொள்கைக்கு எதிராக போராடுறாங்க? மின்சார கொள்கைக்கு எதிராக போராட போகிறாங்களா, அல்லது சீமான் வைக்கக்கூடிய பொருளாதார திட்டத்துக்கு எதிராக போராடுறாங்களா, அல்லது சீமான் முன் வைக்கக்கூடிய கல்வி கொள்கைக்கு எதிராக போராட போகிறாங்களா, அல்லது அந்த அவர் வைக்கக்கூடிய விவசாய பொருளாதார கொள்கைக்கு எதிராக போராட போகிறாங்களா, எந்த திட்டத்துக்கு எதிராக போராட போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பிஜேபியில் இருக்கிற ஒருத்தர் ஒரு பொண்ணோட பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஒரு வீடியோ வழியாச்சு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. கேடி ராகவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியில், பிஜேபி கட்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். இவர் என்ன பண்ணார்னா, ஆப்போசிட்டில் பேசுகிறவர்கிட்ட, இப்போ நான் ஒரு வீடியோ கால் பண்ணுறேன்னா, ஆப்போசிட்டில் பேசுகிறவர்கிட்ட என்ன பண்ணிட்டார்னா, பாலியல் சம்பந்தமாக சில விஷயங்களை, செய்திகளை காட்டி கேட்குறாரு. அதை அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ரெக்கார்ட் பண்ணி ஒரு நியூஸில், அதாவது நியூஸ் ரிப்போர்ட்டராக ஒருத்தர் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் கொடுத்தாரு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. ஸ்ப்ரெட் பண்ணி சோசியல் மீடியா முழுமைக்கும் இந்த செய்தி வந்து பறந்துகிட்டு இருக்கு. அப்படி பறக்கிற போது ரெண்டு ஒரு நாளைக்கு பிறகு, இந்த சம்பவம் நடந்து ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு, அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. அப்போ பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த கேள்விகளை அவர்கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டிதாகன விஷயம் இருக்குதா, நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்டோடனே, அது வந்து தனிப்பட்ட அவருடைய வீடியோவை எடுத்து வெளியிட்டது தான் மிகப்பெரிய குற்றம், அப்படிப்பட்ட விஷயத்தை செஞ்சவங்க தான் கண்டிக்கத்தக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விஷயத்தை அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பேசியிருந்தார். ஆனால் கேட்டிதாகன விஷயம் பற்றி அவ்வளோதான் பேசியிருந்தார். அப்படி பேசுனதில் அந்த வீடியோவில் அதுக்கு பிறகு பலதரப்பட்ட விஷயங்களை அடித்து நொறுக்கிறாரு. அதை யாருமே கவனிக்கலை. இந்த பர்டிகுலர் அந்த ஒரு நிமிஷம், அந்த 30 செகண்ட் இருக்கு இல்லையா, அந்த 30 செகண்டில் மட்டும் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு ஆற்று ஆற்றுனு ஆற்றுறாங்க சொற்பொழிவு பல பேர். அப்படி ஆற்றுனதில் என்ன ஆற்றுனாங்க காங்கிரஸ்காரங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவர் வந்து பிஜேபியினுடைய பி டீம் அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு நிமிஷம் அதில் பேசுனதை மட்டும் கவனித்தாங்க இல்லையா, அதுக்கு பிறகு பேசியிருக்காரு இல்லையா, அதை கவனிக்கலை அவங்க. சரி தானே, அதை கவனித்தவங்க அதில் வந்து பிஜேபிக்கார உண்மையிலே கேட்டோன்னா தூக்கு போட்டு தூங்கிடுவான். அவ்வளோ தூரத்துக்கு பிஜேபி வந்து கழிவு கழிவு ஊத்துறாரு. அதையெல்லாம் குறித்து காங்கிரஸ் பேசாது. ஏன்னா அதில் பேசியிருக்கிற பல்வேறு திட்டங்களில் காங்கிரஸும் உடன்பட்டுருக்குது. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா, நீட்டு. நீட் அப்படின்னா, நான் வந்தால் நீட்டுக்கு ஒரு பூட்டு அப்படின்னு சொல்லி சீமான் சொல்கிறாரு. திமுக என்ன சொல்லுதுனாக்கா, அண்மையில் சட்டமன்றத்தில் நாட்டினுடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கேட்க அவருடைய தந்தையார் ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல பதில் சொல்கிறாங்க, ஒரு குழு அமைச்சிருக்கோம், முடிவு வரட்டும், வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற சொல்கிறாரு. சரிதானா, இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. மெது மெதுவாக தான் மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் அவ்வளோ தாங்க முடியாதுங்க, நம்மளால் மத்திய அரசு தலையிடுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு விலகிடுவாங்க. இதுதான் யதார்த்தமாக நடக்க போகுது. ஆனால் சீமான் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்தால் நீட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இழுத்து பூட்டு அப்படிங்கிறாரு. சரி, இதில் இந்த கொள்கையில் காங்கிரஸ் எப்படிங்க மாறுபடுது? ஏன்னா பாஜக தான் நீட்டு கொண்டு வந்ததா, பாஜக அதிமுக கூட்டணி தான் வந்ததுக்கு பிறகு தான் நீட்டு கொண்டு வந்ததா இவங்க பேசுகிறாங்க. யார், திமுக கூட்டணி இருக்கக்கூடிய, திமுக பேசுது, திமுக கூட்டணி கட்சிகளும் பேசுது, காங்கிரஸும் பேசுது. ஆனால் உண்மை என்னங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நீட்டை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். ஒரு சந்தேகமாக இருக்கா, நீட்டினுடைய வரலாறு போய் தேடி பாருங்கள். நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு பேசியிருக்கோம். அதனால் உங்களுக்கு விவரம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை போட்டு விட்றேன், பொறுமையாக போய் பாருங்கள். அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நீட்டோட இறுதி தீர்ப்பு வந்துடுது. அதில் வந்து நீட்டு வேண்டாம் அப்படிங்கிற தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. அந்த தீர்ப்பு செல்லாது அப்படின்னு அறிவிங்கன்னு தீர்ப்புக்கு ஒரு ரிவிஷன் பெட்டிஷன் போகிறாங்க. போயிட்டு அதில் வாதாடுற வழக்கறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகியினுடைய மனைவி. வாதாடி முடிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீட்டெல்லாம் இனிமே கிடையாது, இருக்குது, மாணவர்கள் படிச்சுக்கோங்க இனிமே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. நீட்டு எக்காலமும் இனிமே நீக்க முடியாது, ஏன்னா வாதாடி ஜெயிச்சு கொடுத்த வக்கீல் நானாக்கும் அப்படின்னு பெருமையாக சொல்லிட்டாங்க. வக்கீலாக அவங்க தொழிலில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் இந்திய நாட்டுடைய மாணவர்களுடைய தலையில் நீட்டுங்கிற பரீட்சையை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இதை காங்கிரஸ் ஒருபோதும் பேசாது. அதை காங்கிரஸ் உறுப்பினர்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது சட்டமன்றத்தில், சட்டமன்றத்துக்குள்ளே விழுந்து வெளியே வந்துட்டு என்ன பேசுகிறாங்கன்னா, கட்சி சாராத ஒருவர், அதை சட்டமன்றத்துக்குள்ளே இல்லாத ஒருவர் நீதிமன்றத்தில் அவருடைய தொழிலை, வக்கீல் தொழில் செஞ்சதுக்கு கட்சி எப்படி பொறுப்பாகும் அப்படிங்கிறாங்க. எப்படி இப்படி உருட்டுறாங்க பார்த்தீங்களா, இப்படி திறமையாக உருட்டுவாங்க காங்கிரஸ்காரங்க. காங்கிரஸ்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அல்டிமேட் ஆக்டர்ஸ். நம்ம தமிழ்நாட்டில்
ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர் இந்த 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 ஜென்ரேஷன் இருக்கிறாருன்னா விஜய் சேதுபதி இருக்கார். அவங்கள விடலாம் பெட்டர், அவங்களோட சூப்பர், அவங்களும் அவங்களெல்லாம் தாண்டி விஜய் சேதுபதியெல்லாம் நடிக்க கற்றுக்கிட்டோம்னா காங்கிரஸ் வந்து கற்றுக்கிட்டோம். அப்படி ஒரு அற்புதமான நடிகைகள் வந்து காங்கிரஸில் இருப்பாங்க. கட்சி தொண்டர்கள் நல்லவங்க தான், மறுபடியும் சொல்கிறேன், கட்சி தொண்டர்கள் நல்லவங்க தான், தலைவர்கள் உள்ள நல்லவங்க இல்லை காங்கிரஸில். என்ன பண்ணுறாங்க, நீட்டை கொண்டு வந்தது அவங்க தான், ஆனால் உரு முறையாக நாங்கள் தான் நீட்டு கொண்டு வந்தோம், இதுதான் காரணம், இப்படி தான் கொண்டு வந்தோம், இதுக்கு இப்படி மக்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு மாணவர்களோட பலன் இருக்குது அல்லது எதிர்ப்பு இருக்குதா சொல்கிறாங்களா? கொண்டு வந்துட்டு ஓடி போய் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பிஜேபி இம்ப்ளிமெண்ட் பண்ணது இல்லையா, பிஜேபி மேலே பழிய போட்டுறது, அதை அதிமுக இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, நடைமுறைப்படுத்துகிறாங்க. அப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்குது, இவங்க தான் செயல்படுத்திட்டாங்கன்னு சொல்லி கொண்டு வரும்போது அரசியல் லாபம் அடைஞ்சிக்கிறது, செயல்படுத்த போது இன்னொரு கட்சி இருக்குது இல்லையா, அதை வச்சு போராடி அப்பவும் அரசியல் லாபம் அடைஞ்சிக்கிற கூட்டணி எப்படி, இதுதான் காங்கிரஸ். இப்போ இவங்க இதை எடுத்து போராடுவாங்களா? சீமான் வந்து நீட்டு வந்து கொண்டு வந்தது காங்கிரஸ் சொல்லிட்டாரு, அப்படியே எடுத்து போராட போகிறாங்களா? சத்தியமாக இல்லைன்னா மக்களுக்கு உண்மை தெரிஞ்சு போயிடும், அப்படி போராடலை. சரி, சாராய கொள்கை, சீமான் வந்து சாராயம் குடிக்கிறது தப்பு, நாங்கள் வந்து அவன் வந்துட்டோடனே என்ன பண்ணுவோம், சீம சாராயத்தை ஒழிச்சிருவோம், செயற்கை மதுவாக இருக்கக்கூடிய முழிச்சுட்டு இயற்கை மது, அந்த கல் இதெல்லாம் கொண்டு வந்துடும், பனங்கப்பால் தென்னம்பால் கொண்டு வந்துடும்னு சொல்கிறாரு, இதை எதிர்த்து நாங்கள் போராட போகிறோம், அப்படி போராட போகிறாங்களா? இல்லை பிஜேபி வந்த உடனே வந்து சாராயம் வந்துருச்சு, நாங்கள் வந்த உடனே எல்லாம் நிப்பாட்டுன்னு சொல்ல போகிறாங்களா? மதுவுக்கு எதிராக காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? ஒன்றும் கிடையாது. மதுவுக்கு எதிராக காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? நீங்களும் ஊற்றி வியாபாரம் பண்ணுங்கள், நாங்களும் ஊற்றி வியாபாரம் பண்ணுறோம், யார் அதிகமாக வியாபாரம் பண்ணுறோன்னு பார்க்கலாம், இதுதான் காங்கிரஸினுடைய நிலைப்பாடு. அப்போ எதுக்குங்க காங்கிரஸ் இந்த நாட்டில் போராடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காவிரி நதிநீர் உரிமைக்காகவா, தமிழனுக்கு வாங்கி கொடுக்குறதுக்காகவா? சத்தியமாக இல்லை. முல்லை பெரியார் உரிமைக்காகவா? சத்தியமாக இல்லை. ஆனால் அது கூட விடுங்கங்க, இது கூட வந்து மக்களுடைய பிரச்சனை, ஏதோ ஒரு கவர்மெண்ட் வந்தால் சரி செஞ்சுக்க போகுது. பெரும் தலைவர் காமராசரை நாங்கள் தான் முதல்வர் ஆக்கினோம், அதாவது திராவிட கழகம் சொல்லுது, இன்றும் சொல்லுது நாங்கள் தான் முதல்வர் ஆக்கினோம் அப்படின்னு ஒரு பச்சை பொய்யை சொல்லுது, சரி தானே? அது நான் பச்சை போயின்னு சொன்னால் உங்களுக்கு கோபம் வரும். திருச்சி வேலுசாமி அவர்கள் காங்கிரஸை சார்ந்தவர் சொல்கிறார், பெரியார் தான் காமராசரை முதல்வர் ஆக்கினார் சொல்கிறது பச்சை போய் கடந்தெடுத்த போய் அப்படிங்கிறார். அதுக்கு ஆதாரத்தை அவர் பேசுகிறாரு. ஒரே ஒரு முறை கூட எங்கள் பெரும் தலைவர் காமராசர், காங்கிரஸ்க்கே உரித்தான தலைவர்னு பேசுகிறீங்க இல்லையா, எங்கள் பெரும் தலைவர் காமராசரை முதல்வர் ஆக்கினது அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை பொய்யை சொல்கிறீங்களே திராவிட கழகத்தை சார்ந்தவங்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு தோஷம் இல்லையா, மானம் இல்லையான்னு கேள்வி கேட்க தைரியம் இருக்குதா காங்கிரஸ்க்கு? சுத்தமாக இல்லை. அப்புறம் எதுக்கு தாங்க தமிழ்நாட்டில் போராட போகுது காங்கிரஸ், சமூக நீதிக்காக போராட போகுதா, மக்களெல்லாம் சமம்னு சொல்ல போதா, சொல்ல போகுதா? சொல்லிடும்னா இந்தியா முழுமைக்கும் காங்கிரஸ் ஆண்டு எத்தனை காலத்திலையும் சாதியை ஒழிச்சிருக்கணும், ஒழிக்க போகுதா? ஒழிக்க போகுதில்லை. அப்புறம் எதுக்குங்க போராட போகுது? உங்களுக்கு வேடிக்கை இருக்குல்ல, அதுதான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் கட்டரும்பா தேஞ்சிருக்கு. இங்கே வளர்ச்சிங்கிறது காங்கிரஸ் சுத்தமாக இல்லை. அப்புறம் ஏன் காங்கிரஸ் போராடுது? இங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்கிறார் ஒரு மனுஷன், ஆள் தான் உள்ளோம், ஆனால் சிந்தனை பெருசு, ஆள் தான் கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கார் சீமான், ஆனால் சிந்தனை பெருசு, செயல்பாடு பெருசு, அவருடைய சுற்றிருக்கக்கூடிய ரசிகர் வட்டாரம், கருத்தியல் ரசிகர் வட்டாரம், ரசிகர் வட்டாரம்னு போச்சுக்குவோம் கொஞ்சம் பேர், கருத்தியல் ரசிகர் வட்டாரம் வந்து கூடுதல். அப்படி கூடுதலாக இருக்க ஒன்று செய்தாங்க, இது காங்கிரஸுக்கு ரொம்ப பெரிய ஆபத்துன்னு நினைக்கிறாங்க. இதில் காங்கிரஸுக்கு பெரிய ஆபத்துன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், பிஜேபிக்கு எது ஆபத்தோ அது காங்கிரஸுக்கும் ஆபத்து. உங்களுக்கு புரியல இல்லையா? இப்போ பிஜேபி கொண்டு வந்த திட்டத்தை எதையுமே காங்கிரஸ் எதிர்க்காது, அப்படின்னா காங்கிரஸும் பிஜேபி ஒன்று தானே இல்லையா? அப்படிங்கிற போது பிஜேபிக்கு எதுவாக ஆபத்தோ அதெல்லாம் காங்கிரஸுக்கும் ஆபத்து. அப்படி இருக்கிற போது இந்த காங்கிரஸ் வந்து என்ன செய்யும், சீமானை எதிர்த்து போராடும், பிஜேபி காங்கிரஸ் எதிர்த்து போராடும். அதே சமயத்தில் காங்கிரஸ் என்ன பண்ணும்னா, தன்னுடைய வாக்கு வங்கி தக்க வச்சுக்கிறதுக்காக தனக்கு எதிரான கொள்கையை மற்றும் இந்த மக்களுக்கு பயன்படக்கூடிய கொள்கை யாராவது பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்கள பிஜேபியோட பி டீம் டைரக்ட் பண்ணிவிட்டுரும். ஒருவேளை எதிர்காலத்தில் சீமான் நாம் தமிழர் கட்சி திமுகவோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அந்த வேலையை செய்யாது. அப்படின்னா சீமான் பிஜேபியின் பி டீம் சொல்லிட்டு கடுமையாக இது வரைக்கும் பிரச்சாரம் பண்ண கட்சி எதுவும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், காங்கிரஸ். காங்கிரஸ் வந்து இந்த நாட்டில் அழித்து துடைக்கப்பட வேண்டிய கட்சின்னு மேடைதோறும் பேசிய ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர்னால் அது சீமானன் தான். அப்போ கடந்த தேர்தலில் அவங்க ஏன் ரியாக்ட் பண்ணலை அப்படின்னா, சீமானனை குறித்து பேசுனா அவருடைய கட்சி நாம் தமிழ் கட்சி கடுமையாக வளர்ந்து விடும் அப்படிங்கிற அச்சத்தில் இருந்தாங்க. சரி, இப்போ ஏங்க பேசுகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாக்க, இப்போது காங்கிரஸினுடைய வாக்கு வங்கியை விட, மறுபடியும் சொல்கிறேன், காங்கிரஸினுடைய வாக்கு வங்கியை விட அண்ணன் சீமானவருடைய வாக்கு வங்கி பல்வேறு தரப்பட்ட அளவுக்கு உயர்ந்துருச்சு. ஏன்னா அவங்க தமிழ்நாடு முழுமைக்கும் தனித்து போட்டிட்டால் வேட்பாளர்கள் கிடைக்கிறதே கஷ்டம். ஆனால் சீமானனுக்கு வேட்பாளர்கள் மட்டுமில்லை களப்பணியாளர்கள் இருக்கிறாங்க.
எல்லா தொகுதியிலையும் ஆள் நிப்பாட்ட முடியும். எந்த தொகுதி போனாலும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு கூட்டம் கூடும். அண்ணன் சீமான் அவர்களுடைய களப்பணிகளை செய்கிறதுக்கு ஆள் இருக்குது. இந்த ஒரு தேர்தலில் எவ்வளோ வாக்கு வங்கி அது முக்கியம் இல்லை. அடுத்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அவருடைய வாக்கு வங்கி கண்டிப்பாக இப்போ இருக்கிறத விட 1 மடங்கு 2 மடங்கு வளரும். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஒன்றும் எதிர்கட்சியாக வருவார், இல்லை ஆட்சியை பிடிக்கிற தூரத்துக்கு வளருவார். அதுக்கு அடுத்த தேர்தலில் நிச்சயம் ஆட்சியை பிடிச்சிருவார். இப்போ இந்த ரெண்டு தேர்தல் இடைவெளி இருக்கு இல்லையா, ரெண்டு தேர்தலுக்குள்ளே சீமானுடைய செல்வாக்கை சரிக்கவில்லை என்றால் காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டில் இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சிடும். அதனால் லாங் டிஸ்டன்ஸ் எய்ம், லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சீமானை எய்ம் பண்ணி போகிறாரு. அந்த லாங் டிஸ்டன்ஸ் எய்ம் பண்ணுறது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக காங்கிரஸும் எய்ம் பண்ணோம். அப்படி எய்ம் பண்ணுறதுனால சீமான் அண்ணன் மேலே இப்போ இருந்தே அவதூறு கருத்துக்களை பரப்புனா வர்ற பாராளுமன்ற தேர்தலில் அப்படியே வாக்கு வங்கி சரிக்கலாம். வாக்கு வங்கி சரிச்சிட்டோம்னா அடுத்த தேர்தலில் மீண்டும் ஒரு இழந்து வர கஷ்டப்படுத்திடலாம். அதுக்குள்ளார காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தலாம் நினைக்கிறாங்க. இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆழ்ந்த தூரமான நோக்கம். இதை புரிஞ்சுக்கிற நாம் என்ன செய்யணும் சொன்னாக்கா, இனி காங்கிரஸ் ஒன்று பாராளுமன்ற தேர்தலில் இந்த தமிழ்நாட்டில் சுத்தமாக வளர்ச்சி அடையவில்லை அப்படிங்கிறத நாம் செய்ய வேண்டிய வேலை இருக்குது. இதை செய்வீங்கன்னு நம்புகிறேன். ஏன் செய்யணும்? பாராளுமன்ற தேர்தல் தான். ராகுல் காந்தின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருக்கு உரைக்கும். எதுக்கடா நம்ம தமிழ்நாட்டை தோத்துக்கிட்டே இருக்கோம், கூட்டணி இல்லாமல் தான் வாழ முடியாதா அப்படின்னு முடிவெடுக்கும்போது சீமான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன தான் பேசுகிறாரு அப்படிங்கிறத அங்கே இருக்கிற ஒரு ஆள் பார்க்கணும். அவர் பார்க்கும்போது தான் தமிழனுக்கு ஒரு மாற்றம் வரும். ஒன்று, சீமான் அவரை நேரடி பகைப்பார், இல்லை சீமானி திட்டங்களை செயல்படுத்துவார். இப்படி நம்பிக்கை இல்லையா? இப்போ திமுக சீமானை பகைச்சு பார்த்தது முடியலை. சீமானை சொல்லக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களையாக சின்ன சின்ன திட்டங்களாக செயல்படுத்திட்டே இருக்காங்க இல்லையா. இதே போல் அடுத்த கட்ட நகர்வு நடக்கும். அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம். காங்கிரஸினுடைய கடல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். நேரடி யுத்தம் அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் சீமான் இது ரெண்டு தான் இருக்க போகுது பாராளுமன்ற தேர்தலில். பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆனால் காங்கிரஸ் அழிக்கிற சக்தியாக இருக்கிற ஒரே ஆள் சீமான். அதனாலே என்ன பண்ணணும்னா, பிஜேபி சீமானை வளர்க்கறது போல் மீடியாக்களை காட்டும். ஏன்னா காங்கிரஸ் அவங்களுக்கு அழியணும், ஆனால் பிஜேபியினுடைய ஆளும் சீமான் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.